நாடு முழுவதும் பயன்படுத்தப்படாத நிலக்கரி சுரங்கங்கள் சுற்றுச்சூழல் பூங்காக்களாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சுற்றுச்சூழல் பூங்காக்கள் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரமாக திகழ்ந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இசிஎல், பிசிசிஎல், எஸ்சிசிஎல் உள்ளிட்ட நிறுவனங்களில் பயன்படுத்தப்படாத நிலக்கரி சுரங்கங்கள் சுற்றுச்சூழல் பூங்காக்களாக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் மாவோயிஸ்ட் அமைப்பினரின் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்கும் முயற்சியாக 3 மாநில காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் இன்று நடைபெற்றது. கேரள மாநிலம் வயநாடு பகுதியிலிருந்து தமிழக பகுதிக்குள் மாவோயிஸ்டுகள் ஊடுருவலை தடுப்பது, கண்காணிப்பது மற்றும் தகவல்களை பரிமாறிக்கொள்வது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செய்தியாளரிடம் தெரிவித்தார். தமிழகத்தில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் இல்லை என்று கூறிய அவர், வனப்பகுதிகளில் அதிரடிப்படையினர் ரோந்து பணிகளில் ஈடுபடுவது உள்ளிட்டவை குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டி சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்ற போட்டியில் 500 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கைப்பந்து, நீளம் தாண்டுதல், ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவில் நடைபெறும் போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச புலம்பெயரும் தொழிலாளர்களின் உரிமை மற்றும் பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கம் சென்னை சுளைமேட்டில் உள்ள மனித உரிமை ஆணைய அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் நீதிபதி பாஸ்கரன், மாநில மனித உரிமை ஆணைய தலைவர் குமாரி, மாநில பெண்கள் ஆணையத் தலைவர் எஸ்கலின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது வெளிநாடு செல்லும் தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. G20 அமைப்பின் இளைஞர் 20 பணிக்குழுவின் கீழ் ஜனநாயகம் மற்றும் ஆளுகையில் இளைஞர்களின் ஆற்றல் குறித்த பயிலரங்கம் தில்லியில் நாளை நடைபெறவுள்ளது. டிஜிட்டல் இந்தியா, மாணவர்களை மையமாக கொண்ட ஆளுகை மற்றும் கொள்கைத்துறை ஆகிய தலைப்புகளில் கவனம் செலுத்தப்படும். இந்த பயிலரங்கில் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் செயலாளர் மீதா ராஜீவ் லோசன் கலந்து கொள்ளவுள்ளார்.